ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சேஃபாக இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என் பையன் செஞ்சு கொடுத்த கிராஃப்ட்டு மெழுகுபர்த்தி சிலை. வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெழுகுவர்த்தி வச்சு நம்ம எப்படி சிலை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஏன் நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் ஆஃப் ஆயிடுது, அதனால தான். சரி வாங்க, நம்ம எப்படி மெழுகுவர்த்தி வச்சு எப்படி செய்யலாம் சிலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு நம்ம பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பினஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த மெழுகுவர்த்தி சிலை வந்து சூப்பராக செமையாக வரும். சரி வாங்க, இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பினஞ்சி வச்சு நல்லா சாஃப்டாக ஒரே மாதிரி சமமாகிற அளவுக்கு நல்லா வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிலை வைக்கிறப்போ கொஞ்சம் மேலே கீழே இதை வந்து கசகசன்னு வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ வந்து நான் ரெண்டு மெழுகுவர்த்தி வந்து நான் புதுசு இதில் காமிக்கிறேன். நீங்கள் புதுசு யூஸ் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்து அந்த மெழுகு வந்து உருகி இருக்கும் இல்லையா, அந்த உருகின மெழுகுவர்த்தி வச்சு நம்ம கிராஃப்ட் செய்யலாம். நீங்கள் வேஸ்ட்டாக இதுக்காக வந்து 10 ரூபா 20 ரூபா நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். நம்ம அந்த மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி எரிஞ்சிட்ருக்கிற மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி அதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். என் பையன் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இன்னொரு முக்கியமான குட்டீஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுப்புக்கிட்ட வந்து செய்கிறப்போ எப்போவுமே நீங்கள் பார்த்து கவனமாக செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெழுகு வந்து உருக்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்து நான் உருக்கி கொடுத்தேன், என் பையன் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபயர் ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம மிஞ்சி போன மெழுகுவர்த்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து நான் உருக்கிக்கிட்டு இருக்கேன். உருக்கி உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை யூஸ் பண்ணி நல்லா மெழுகுவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உருக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது இல்லையா, நம்ம கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக பினஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் வந்து தேங்காய்ண்ணெயை அந்த மெழுகு சிலையில் அந்த வந்து நம்ம என்ன சிலை நம்மளுக்கு என்ன எந்த மாதிரி சிலை வேணுமோ அந்த சிலையிலையும் கோதுமை மாவுலையும் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய்ண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து மெழுகு வந்து ஒட்டாமல் இருக்கும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மெழுகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடமெல்லாம் சாஃப்ட் ஆயிரும் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து எண்ணெய் ஒட்டாது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சிலையை நீங்கள் வச்சு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் சிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டாமல் கரெக்டாக ஒரே மாதிரி எடுங்க. இல்லை அப்படின்னா சிலை வந்து அந்த வடிவங்கள் இருக்கு இல்லையா உருவங்கள் வந்து மாறிடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி சிலையை வந்து நல்லா அச்சு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பார்த்து பத்திரமா நீங்கள் வந்து அந்த சிலைக்குள்ளே மட்டும் ஊற்றுங்க, வெளியே ஊற்றிட வேண்டாம். நீங்கள் வெளியே ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து ஏகமாக வந்து நம்ம நம்ம வந்து மெழுகு சில உருக்குனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து நீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காகத்தான் கரெக்டாக அந்த சிலைக்குள்ளே மட்டும் ஊற்றுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஆகட்டும், அது நல்லா ட்ரை ஆகி அதுக்கு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து என் பையன் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும் ஜீசஸ் சிலையும் செஞ்சுருக்காங்க. அது சூப்பராக செமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெழுகு சிலைக்கிட்ட கை வைக்காமல் சுற்றி இருக்கிற கார்னர்கிட்ட நம்ம அலங்காப்பில் எடுத்து சுற்றி இருக்கிற சிலையில் வந்து அழகாக நீட்டாக அந்த மாவுலாம் இருக்கு இல்லையா அழகாக கையில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது எடுத்துட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நீட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கசகசகசன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு நல்லா மெழுகுவர்த்தி வந்து மெழுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம காயறதுக்கு முன்னால் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சிலைகள் வந்து அந்த வடிவுகள் வந்து உருவங்கள் சரியாக வராது. ஆனால் இது வந்து சிலை வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும் ஜீசஸ் சிலையும் செஞ்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கார்னர் சைடில் அந்த கசகசன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து ஒரு கத்தியை வச்சு சுரண்டிக்கோங்க. குழந்தைகளாக நீங்கள் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க, இல்லை அப்படின்னா செய்ய வேண்டாம். ஏன்னா மெழுகு சிலை நீங்கள் உருக்குறப்ப வந்து ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹீட் அதிகமாகச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எக்காரணத்துக்கொண்டு நீங்கள் பக்கத்தில் வந்து அம்மா அப்பா வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். குட்டீஸ் நீங்கள் பண்ண வேண்டாம்.
இது மாதிரி வந்து இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது சிலை. அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு அலங்காப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல எல்லாம் கசகசன் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் நீட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் குட்டீஸ். நீங்களும் இது மாதிரி சிலை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இது வந்து சாமி ரூமில் வைக்க போகிறோம். பார்க்குறக்கே அழகாக, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கேசரி பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம், அது ஏன் இந்த கலரில் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் மெழுகு வந்து கொஞ்சம் ரொம்ப கரையன்னு இருந்ததுனால. நீங்கள் வந்து மெழுகு வந்து நல்லா ஒயிட் மெழுகில் கேசரி பொடி யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் அழகாக இருக்க விநாயகர் சிலை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி